சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இறுதி கட்டம் இது செல்லமே. உன் கஷ்டத்திற்கு இறுதி கட்டம் ஆகிவிட்டது. துவளாதே, என் கரங்களை பற்றிக்கொள். உனக்கு நாளை இன்பதர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. வா செல்வமே, என் செல்லமே, வா. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் தூங்கு, மன நிம்மதியுடன் தூங்கு, ஆனந்தமாக தூங்கு செல்லமே. செல்வமே, நீ பல நேரம் உறங்கி கிடக்கிறாய். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் உன்னை சிறைபிடிக்கும். உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்குத்தான் சமம். அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பிவிடாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் தங்கமே. சிந்தித்த பின் செயல்படு. சோதனையின்றி வாழ்வில் சாதனை படுத்தியது என்று எவருமே இல்லை. சோதனைகளை கண்டு தயங்காதே செல்லமே. எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறிக்கொண்டே செல், நல்லதே நடக்கும். அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடாதே. செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போய்விடலாம். செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது. எனவே யோசித்து பேசு, யோசித்து செய். என்ன, வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து, உண்மைதானே? ஆனால் இன்னும் தெரிந்து கொள், கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம், இருக்கும் இடம் தேடிச் சென்று கொடுப்பது தர்மம், யாரென்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம். யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே. அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போல் ஆகிவிடும். அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில் தான் உள்ளது என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. முதல்ல காரணம் பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே. அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமே. அதுபோல் தொலைந்து விடாதே நீ. ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன்? உண்மைதானே? யோசித்து தான் பாரேன். கைகள் இருந்தும் அவர்கள் ஊனம் தான். சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை. ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லை. நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை. பலரின் எண்ணங்களும் வேறு, இயக்கங்களும் வேறு, உண்மைதானே? ஏன், எதிர்பார்ப்புகளும் கூட வேறு. ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான், அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கை விளையாட்டில். வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு, தோல்வி யாருக்கு என்பதில்லை. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே விளையாட்டின் விதிமுறை, உண்மைதானே? விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்குத்தான் தங்கமே. இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானது என்றுதான் சொல்லலாம். மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மை முகங்கள். எப்போதும் ஒரு தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் தங்கமே. இல்லாட்டினா அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும். நல்லவராயிருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாமல் இருப்பது என்பது, அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கிவிடும். ஆகவே சிந்தித்து செயல்படு. தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும், தற்பெருமை அழிவை தேடி வரும். அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டு தரும். ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கொடு, இல்லைனா அதை அடியோடு விட்டுவிடு. உதவு போல் நடிப்பதுதான் மிகப்பெரிய பாவம். அன்பிற்கு இயங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே. அவர்களிடம் நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவது தேவை. எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல. நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி செல்கிறோம் என்பதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆம் செல்லமே, யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதே சிறப்பு, மிகச் சிறப்பு. இது காயங்களின்றி வாழ உதவும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும்.
ஓம் சாய்ராம். ஓ சாய்ராம்.